பரஞ்சோதி பாபா. கருவாட்டிற்கு உயிர் கொடுத்த பரஞ்சோதி பாபா. ஸ்ரீலஸ்ரீ வடபழனி பரஞ்சோதி பாபா அவர்கள் எத்தனை கர்மங்கள் இருந்தாலும் அதை தீர்க்க வந்த மகான், அதற்கு அந்த வல்லமையை இறைவன் அவருக்கு அளித்திருக்கிறார். மக்களின் கர்ம வினைகளை தீர்த்த அதிசய மகான். கேன்சர் வந்துன்னா நிறைய பேர் வருவாங்க, பாபாட்ட விபூதி கொடுப்போம், அப்புறம் வந்துட்டு பழம் கொடுப்போம், அப்புறம் தினந்தோறும் கஞ்சி சாப்பாடு அன்னதானம் நடக்குது. இந்த பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு கிளியர் ஆகுது. நிறைய பேருக்கு இன்னும் அந்த மகத்துவம் நடந்துட்டு இருக்குது. வடபழனி முருகனின் அவதாரமாக பெயர் எடுத்த பரஞ்சோதி பாபா. வல்லல் பெருமானை பார்த்தோம்னா ஐயா பார்க்க மாதிரிதான், ஐயா பார்த்தா பெருமானார் பார்த்த மாதிரிதான். அந்த மாதிரி ஒவ்வொரு மகாலுமே அவங்களுக்குள்ள எல்லாமே யாரும் அவங்களுக்கு பிடிக்க முடியாது, எல்லாமே ஒரே சங்கிற மாதிரி தான். அந்த பால்நல்லூர் மண்ணை மிதித்தீர்களே ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய ஜென்ம ஜென்ம கர்மங்கள் தீரும். பரஞ்சோதி பாபாவை சினிமா பிரபலங்கள் கொண்டாடியது ஏன்? சாமிகள் அன்னதானத்தை மிகவும் வலியுறுத்தி வந்தார். உயர்வு தாழ்வு பாராமல் அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்பார். எத்தனை பெரிய ஞானியாக இருந்தாலும் மக்களோடு மக்களாக இருந்து அன்னதானத்தை பெற வேண்டும் என நினைத்துதான் வரிசையில் நின்று கொண்டிருந்தார். பால்நல்லூரில் தினமும் நூற்றுக்கணக்கானோருக்கு உணவு வழங்கப்படுகிறது. உணவு பெற வரும் அன்பர்கள் மத்தியில் ஐயாவும் நின்று கொண்டிருக்க கூடும் என கருதுகிறார் சுப்பிரமணியன். அவர் ஒரு முறை அந்த மாதிரி நாங்களும் அன்னதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சு, நானும் திருநாவுக்கரசன் ஒருத்தர் ராஜ் டிவியில் ஒர்க் பண்ணியிருந்தாரு, அவரும் நானும் போய் ஐயாட்ட கேட்டோம். ஐயா நாளைக்கு பங்குனி உத்தரத்துக்கு அன்னதானம் போட்டுடலாமான்னு கேட்டோம். ஆ தாராளமாக போடுங்க, பேஸாக போடுங்க, தலைவாலையில் போட்டு போடுங்க அப்படின்னாரு. சரி, நாங்கள் அந்த இடத்துல சூழ்நிலை செலவு விலையெல்லாம் போட்டு போட முடியாது, பிளேட்டில் வச்சு தான் கொடுக்கணும். மறுநாள் செஞ்சு வந்து இறக்கிட்டோம் ஒரு அஞ்சு ஒரு நாலு அஞ்சு ஆண்டா. அப்புறம் ஐயாவில் காட்டினோம், ஐயா வந்து பார்த்தாங்க, திறந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி போட்டலாங்க, இருங்க ஒரு கண்ணனும் ராதையும் வரணும்னு சொன்னார். சரி யாரும் வர்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அவங்க வந்துட்டாங்க, யாரோ உட்காந்துருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் போக சொல்லி ஐயா நின்றுகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க போன பிற்பாடு அவர் ஐயாவுக்கு சாப்பாடு முதல்ல எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாட்டில் பிளேட்டை எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறோம், அவரை காணோம் தேர்றோம். கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக ஐயாவை காணோம் காணோம் தேர்றோம். அப்போ ஒருத்தர் சொன்னார், இந்த பக்கமாக கோயில் பக்கமாக போனார்னு சொன்னாங்க. சரி அந்த பக்கமாக போகிற இடையில அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பிளேட்டை வச்சுக்கி நிற்கிறாங்க ஐயா. அப்போ பார்த்து, ஐயா நீங்கள் ஏங்க அங்கே நிற்கிறீங்க, வாங்க எனக்கு போனோம். இல்லை இல்லைம்மா நீங்கள் போல நீங்களே வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டில் ஒரே, ஏன்னா இது ஒரு இப்போ இந்த கிட்டத்தட்ட இங்கே ஐயாவோட ஜீவசமாதியில் ஒரு 50 பேருக்கு ஆரம்பித்தது, இப்போ 7-8 வருஷமாகவே அன்னதானம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. டெய்லி ஒரு 300 பேருக்கு இந்த சாப்பாடு டெய்லி போட்டுருக்குங்கய்யா. அப்போ ஒரு பயம் இருக்கும், என்னன்னா அந்த ஐயா அங்கே வடப்பில்ல வந்து அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தராக வந்து நின்றுப்பாங்க. அப்படியே அங்கே வரக்கூடாது, இல்லை மற்ற மகாலுங்க கூட வரலாம் இல்லையா, அப்படிங்கிறத ஒரு பயத்தோடு நாங்கள் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்னதானம் பண்ணுறோம், வர்ற அன்பர்களும் வந்து சுற்றாம சாப்பிட்டு போகிறாங்க. மக்களுக்கு அருளாசி வழங்கி பலருடைய பாவங்களை ஏற்று மானிடர்களுக்கு பெரும் சேவையாற்றி வெட்ட வெளியில் இறைவனுடன் கலந்தவர் பரஞ்சோதி பாபா என்றால் மிகையாகாது. உங்களுடைய கர்மங்களை வாங்குவதற்கு, உங்கள் கர்மங்களை தீர்ப்பதற்கு வந்த ஒரு மிகப்பெரிய மகான் என்று சொன்னால், என் அனுபவத்தில் நான் அறிந்து அவரால் நான் பெற்ற உண்மை, அறிந்த உண்மை, இந்த கலியுகம் கண்ட ஒரு அற்புத வள்ளல், கர்மங்களை தீர்க்க வந்த அற்புத வள்ளல், அவர் மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் ஸ்ரீலஸ்ரீ வடபழனி பரஞ்சோதி பாபா அவர்கள். எத்தனை கர்மங்கள் இருந்தாலும் அதை தீர்க்க வந்த மகான், அதற்கு அந்த வல்லமையை இறைவன் அவருக்கு அளித்திருக்கிறார், அதை அவர் இறைவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார், அந்த ஒரு உண்மை. அதனால் நீங்கள் யார் எங்கே இருந்தாலும் என்ன கர்மங்கள் செய்திருந்தாலும் அந்த பால்நல்லூர் மண்ணை மிதித்தீர்களே ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய ஜென்ம ஜென்ம கர்மங்கள் தீரும். உங்களுடைய பிறவி பயனை, உங்களுடைய பிறவி சங்கிலியை, பிறப்பிறப்பு சங்கிலியை அறுப்பதற்குரிய அற்புத மகான். தம்மை நாடி வருகின்ற மானிடர்களை நல்வழிப்படுத்தி இறைநிலை அடைய வழியும் காட்டி சுக்குமமாய் இன்றும் அருள் பாலிக்கின்றார் பரஞ்சோதி பாபா. ஒருமுறை சாமிகளிடம் இளையராஜா உங்களுக்கு பாடல் இசைக்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார். ஆனால் புகழை விரும்பாத சாமிகள் அதற்கு உடன்படவில்லை.
இளையராஜா விடாது கேட்டதால் பரஞ்சோதி என்ற பெயரை மட்டும் பயன்படுத்த அனுமதித்துள்ளார். அதன் பிறகு தான் இசையமைத்த பாடலில் கிளி ஒன்று பரஞ்சோதி என்ற பெயரை கூறுவது போல அமைத்து ஐயாவுக்கு புகழஞ்சலி செலுத்தினார் என்கிறார்கள். ஒருமுறை லிங்கிச்செட்டி பாபாவை அன்பர் ஒருவர் சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது வடபழனியில் ஒற்றை காலில் நிற்பவன் சாதாரண ஆள் இல்லையடா, அவன்தான் சாட்சாத் வடபழனி முருகனடா, அவனை போய் வணங்கு என்று கூறினாராம். என் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, என்று என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானார் எதிர் நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ அன்று முதல் என் உடல் உயிர் ஊடோடு அறிவு அனைத்தையும் அர்ப்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன். இன்று எந்த மனநிலையோ வள்ளல் பெருமானார் என்ன செயல் செய்யென்று உணர்த்துகின்றாரோ அதை நன்றி என்று கண்டவற்றை நான் முடிக்கும் பேற்றார் நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார் என்பார். அதுபோல என்று என்னை ஸ்ரீல ஸ்ரீ வடபழனி பரஞ்சோதி பாபா அவர்கள் ஆட்கொண்டு அருள் புரிந்தாரோ அன்று முதல் என் அனைத்தையும் இந்த அர்ப்பணிக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். அது முழுக்க முழுக்க அந்த வள்ளல் பெருமானார் என்று நான் கருதப்படும் ஸ்ரீல ஸ்ரீ வடபழனி பரஞ்சோதி பாபா அவர்களையே சாரும். இனி நான் செய்ய போகும் அனைத்து காரியங்களையும் அவருக்கே அர்ப்பணிக்கிறேன். அனைத்து உயிர்களும் வாழ வேண்டும் என்ற ஜீவகாருண்ய தத்துவத்தில் சாமிகள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். ஐயாவின் காலில் புண் ஒன்று நீண்டகாலமாக தொந்தரவு கொடுத்து வந்தது. அதாவது அதில் புழுக்கள் இருப்பதை கண்டார்கள் அன்பர்கள். அந்த புழுக்களை கூட அப்புறப்படுத்த வருத்தார். இரக்கமும் கருணையும் நிறைந்தவர்தான் பரஞ்சோதி பாபா. அவருடைய கால் புண் அதிகமாக சீழ் பிடித்திருந்த போதும் அவர் மருந்து மாத்திரைகளை எடுத்து கொள்ளவில்லை. அருகில் உள்ள மருத்துவமனைக்கு போகலாம் என பலர் அழைத்த போதும் அவர் உடன்படவே இல்லை. காலானது செப்டிக் ஆகிவிடக் கூடாதே என பலர் கவலைப்பட்டார்கள். ஆனால் ஒருபோதும் அப்படி ஆகவே இல்லை என்பது ஆச்சரியமான விஷயம்தான். எல்லோருடைய பாவங்களையும் பாபா வாங்கிக் கொண்டதால்தான் புண்பட்டது என்று இப்போதும் பாபாவின் பக்தர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். தன்னோட காலில பெரிய புண்ணு ஒண்ணு இருக்கும். அந்த புண்ணை ஆத்துறதுக்காக பல டாக்டர் ஐயா தவிர டிஏடில ரொம்ப கெஞ்சுவாங்க, ஐயா அந்த மருந்து போட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு. அப்புறம் அவரு ஜிஹெச்லேருந்து ஒரு டாக்டர் வருவார் சுந்தரராஜன் சொல்லிட்டு, அவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்க போட்டுக்கு தான் ஆகணும் அப்படின்னா சரி ஏதாவது செஞ்சுட்டோல அப்படின்னு சொல்லிட்டு கால் அப்படி நீட்டிட்டாரு. அப்புறம் மருந்து ஒரு பொங்கி வர்ற மருந்து ஒன்று விட்டாங்க, அதில் பொங்கி வந்தது. அதுல இருந்து இடுக்கியிலேருந்து எடுத்து ஒரு ஆறு புழு எடுத்து போட்டாரு. அந்த புழு எடுத்து போட்டுட்ட பிறகு ஐயா கண்ணை மூடிட்டு அவரும் எங்கேயும் போயிட்டு இருந்தாங்க. அவர் கொஞ்ச நேரத்தில் திருப்பி ஊற்றி அந்த பஞ்சில தொடச்சோன்னா என்ன பண்ற நீனாரு பாருங்க, அப்படி காலை விட்டீங்கன்னா புறவடிச்சு போயிடும், இந்த மாதிரிலாம் விட்டா பாருங்க எவ்வளவு பெரிய புண்ணாயிட்டு இருக்கு, நான் சொல்லி பாரு புளி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காட்டினாலும் அவர் கோவம் வந்துச்சு. ஐயா அந்த புளியை திரும்பி எடுத்து அதை காலப்பட சொன்னார். ஒரு சொல்லி தையை வச்சு மூடிட்டார். அது அது வேலை செய்து உன் வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை வச்சு கட்டி விட்டாங்க. அதே புளி கொஞ்சம் காலத்துல ஆறி போயிடுச்சு. அது அவங்க மகிமை எங்காலும் தன் அந்த இருக்க புளி கூட எழுதக்கூடாதுன்னு ஒரு நினைச்சதுதான் அவரோட ஜீவகாரணம். அவ்வளவு இறக்கமானவங்க தான், கருணையும் ரொம்ப நிறைஞ்சவங்க தான் மகா. வடபழனி என்றாலே நினைவுக்கு வருவது முருகன் கோவில்தான். வடபழனி முருகனை தரிசிக்க பலர் வரிசையில் நின்று கொண்டிருந்த போது இன்னொருவரையும் தரிசிக்க காத்து கொண்டிருந்தது ஒரு கூட்டம். அவர்தான் வடபழனி பரஞ்சோதி பாபா. ஆனால் என்ன அதிசயமோ தெரியவில்லை, பரஞ்சோதி பாபாவை தரிசிக்க சினிமாக்காரர்கள் அதிகமானோர் முண்டியடித்தார்கள். அவரது பார்வை என்மேல் பட்டுவிடாதா என தவமிருந்தவர்கள் ஏராளம். காதல் படத்தில் நடித்த சரண்யா பரஞ்சோதி பாபா பற்றி பேசினாலே உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறார். தான் தற்கொலை செஞ்சிக்கலாம்னு நினைச்சிருந்த போது அதை தடுத்தவர் பரஞ்சோதி பாபான்னு அவரே பேட்டி ஒன்றில் சொல்லியிருந்தார். அதாவது பேராண்மை படத்தில் சரண்யா நடித்து முடித்திருந்த போது அவருக்கு 20 வயது ஆகியிருந்தது. சில பல காரணங்களால் அவர் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து தற்கொலை முடிவை எடுத்திருந்தார். அவரது பாட்டி வீட்டில் இருந்த கிணற்றில் விழுந்து செத்துவிடலாம் என்பது அவரது அந்த நேர முடிவாக இருந்தது. தற்கொலை எண்ணத்தில் இருந்து மீண்ட பின்னர் ஒரு நாள் அவர் வீட்டில் காரணமே இல்லாமல் ஊதுபத்தி நறுமணத்தை உணர்ந்திருக்கிறார். அப்போது அவர் தூங்கிக் கொண்டிருந்தாராம். அந்த சமயத்தில் சரண்யா கண்விழித்து பார்த்தபோது பரஞ்சோதி பாபா அவர் எதிரே நடந்து சென்றதை
ஆச்சரியத்துடன் கவனித்து இருக்கிறார். இது காதல் சரண்யாவுக்கு மட்டுமே நடந்த உண்மையல்ல. ட்ரம் சிவமணி, சிற்பி ஸ்ரீகாந்த் தேவா, நடிகர்கள் விவேக், மோகன், நடிகைகள், இயக்குநர்கள் என ஒரு பெரும் பட்டாளம் அவரது டிவோட்டிகளாக இருந்தார்கள். பார்த்தீங்கன்னா அங்கே பாபா கோயிலேருந்து பிரசாதாரம் வந்தோன்னா அக்கா வீட்டில் போய் குத்துருவானார். நாங்கள் கேட்போம், அக்கா வீட்டுனா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம். நீ சொல்கிறதுக்கு இல்லையா, இங்கேருந்து போயா பக்கத்தில் போய் அங்கே கொடுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து வெஸ்ட்டு போவோம். அவங்கள வந்து சில டைமில் அக்கா வீட்டில் போய் கூப்பிட்டு வானவர், போய் கூப்பிட்டு வருவோம். அப்புறம் கஞ்சி கொடுன்னு, கஞ்சி காய்ச்சி கொடுக்க சொல்லுவார். அப்புறம் எதனா சாப்பாடு செஞ்சு கொடுணும்னு சொல்லுவார். இவங்க பார்த்தீங்கன்னா கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களால் முடிஞ்ச பிரசாதம் பாபாவுக்கு அப்போதுலேருந்து கொடுத்துட்ருப்பாங்க. முதல் பர்ஃபார்மன்ஸ் எந்த பிரசாதம் வந்தாலும் அக்கா வீட்டில் வந்துச்சுன்னா அந்த பிரசாதத்தை டக்குன்னு எடுத்து பாபா சாப்பிடுவார். சாப்பிட்டு அப்புறம் எல்லோரும் இருக்கலாம் கொடுப்பாரு. பாபா சொல்லிட்டார்னா எதுவுமே தட்ட மாட்டாங்க. நைட்டு 11 மணி நேரம் சரி, 12 மணி நேரம் சரி, காலையில் 4 மணி 5 மணி சரி சொல்லி அமிச்சாருன்னா சொன்னோம்னா இவங்க அந்த ஃபுட்டேஜ் அவங்க ஒரு ரெடி பண்ணி அந்த பொருளை கொடுத்துருவாங்க பாபாவுக்கு. சாமிகளை பார்க்க வருபவர்கள் தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என கேட்பதற்கு முன்னதாகவே அவர்களின் மனதில் உள்ளதை படித்து விடுவார் என்கிறார்கள். அதே போல சூட்சுமமாய் நன்மை செய்வதில் அவரை அடித்து கொள்ள ஆள் இல்லை என்கிறார்கள் அவரை பற்றி நன்கு உணர்ந்தவர்கள். அந்த சேரில் உட்காந்து லெஃப்ட் சைடு திரும்பினார்னா வேர்ல்டில் நடக்கிற மேட்ரு அப்படியே ஸ்க்ரீன் அப்படியே போயிட்டு இருக்கோம். அவன் பேசிட்டே இருப்பார், பல லாங்குவேஜில் பேசிட்டே இருப்பார், நம்மளுக்கு புரியாது. அதை வந்து அவர் நிறைய அந்த பரிபாஷையாக பேசிட்டே இருப்பார். அதே மாதிரி நான் இங்கே இருக்கும்போது இன்னொரு போய் ஒரு மகனை பார்த்தேன், அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். அவர் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு நேராக பாதியில் வந்துட்டேன். பாதியில் வந்துட்டு ஒரு டக்குன்னு சைக்காகுது, ஐயோ அவர் கொடுத்து தப்பாக ரைட்டுன்னு தெரில. நம்ம நேராக ஐயாட்ட போவோம். அந்த உடனே ஐயாட்ட வந்தேன்னா எனக்கு கொடுக்க தெரியாது, அவனுக்கு நீனா கொடுக்குறது அப்படி பரிபாஷையில் பேசுகிறாரு. அந்த பொருளை வாங்கி வச்சிட்டாரு, நான் கொடுக்குறேன் நீ போய் வேலையை பாரு அப்படின்ட்டு. சினிமாக்காரர்கள் ஒருபுறம் என்றால் மறுபுறம் தொழில் அதிபர்கள் அவரை வணங்கியதால் மேலும் மேலும் உயர்வு பெற்றார்கள். எந்த தொழிலதிபரை சந்தித்து கேட்டாலும் வடபழனி பாபாவை ஒருமுறையாவது சந்தித்தேன் என்று கூறும் அளவுக்கு அவரது ஆற்றல் உலகம் முழுவதும் பரவியிருந்தது. சாமிகள் நீண்டகாலம் வடபழனி கோவில் தெருவிலேயே படுத்து உறங்கினார். அவருக்கு இருப்பிட வசதி செய்து தருவதாக பலர் கூறினாலும் அதை அவர் ஏற்கவில்லை. இருந்தபோதும் கடைசி 13 ஆண்டு காலம் வடபழனியில் இருக்கும் இந்த சிறிய அறையில் அவர் தங்கியிருந்து அன்பர்களை சந்தித்து வந்தார். சாமிகள் தங்கியிருந்த அந்த வீட்டிற்கு இப்போதும் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். சிலர் நீண்ட நேரம் தியானத்தில் ஆழ்ந்து விடுவதையும் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல ஓனர் வந்து அங்க வந்திருக்காரு, 1 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு, ஒரே நாள் தான் வந்திருக்காரு. வந்த ஐயா பக்கம் இந்த இடத்த விற்கிறதுக்காக அவரு முயற்சி எடுத்து வந்திருக்கிறார். இந்த டாக்குமெண்ட காட்டியிருக்காரு ஐயா கிட்ட. ஐயா வாங்கி பார்த்துட்டு 1 ரூபா கொடுத்தாரு அவருக்கு. 1 ரூபா கொடுத்துட்டு டேட்டு காலண்டர்ல டேட்டை வந்து 17ஆம் தேதி மடிச்சு வச்சிருக்காரு. இப்போ இவர் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம விற்கிறதுக்கு இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு போல நினைச்சிட்டு வந்துட்டார். அந்த 17ஆம் தேதி தான் ஐயா சித்தி அடைஞ்சது. அப்புறம் காலையில் நைட்டு கனவு ஒரு கனவுல போய் எனக்கு இந்த இடத்த கொடு, 2 ஏக்கர் இடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இந்த ஓனர்கிட்ட. அவரு வந்து ஃபோன் அடிச்சு அங்கே கேட்டிருக்காரு, இந்த மாதிரி என்ன அவர் ஐயா ஃபோன் எனக்கு கனவுல வந்து இப்படி கேட்குறாருன்னா ஐயா நைட் சமாதி ஆயிட்டாங்க. அதுக்கிடையில அவரு இடம் கொடுக்கறதுக்காக ஒரு 2-3 பேர் முயற்சி பண்ணாங்க. மறைமலை நகர்ல ஒரு 5 ஏக்கர் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. அப்புறம் சின்னையா வெங்கட்ராம ஐயா சொல்லு அங்க ஒரு இடம் கொடுக்கணும் முன் வந்தாங்க. கடைசியில ஐயா தேர்ந்தெடுத்து இந்த இடம் தான். ஐயா வந்து சமாதி ஆகிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்த கொண்டு வந்து சூட்சமா காட்டார். சாமிகள் தனக்கான காலம் வந்தபோது 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி திருவோண நட்சத்திரத்தில் இறைவனுடன் ஐக்கியமானார். அப்போது அவரிடம் இருந்தது வெறும் வேட்டியும் துண்டும் தான். மிகப்பெரிய ஞானி என மக்களால் கொண்டாடப்பட்டவர் பரஞ்சோதி பாபா. ஆனால் அவர் மறையும் போது எல்லா அடையாளங்களையும் விட்டுவிட்டு சென்றார். சாமிகள் ஜீவசமாதியானது வடபழனியில். ஆனால் அவருக்கு ஜீவசமாதி அமைக்கப்பட்டிருப்பதோ ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள பால்நல்லூர் எனும் கிராமத்தில். இது எப்படி நிகழ்ந்தது என விசாரித்த போது அதுவும் ஓர் அற்புதம் என்றார் சுப்பிரமணியன். இப்ப ஐயா சிலம் பின்னாடி இருக்கு, அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க ஐயா. உட்கார்ந்து நீ மேல ஏறி வாங்குறாரு. அப்ப கட்டவே இல்லை, இந்த படியில இருந்து கட்ட கிடையாது. செவிர் கொஞ்சம் சைடுல செவிர் கொடுனா எதுவுமே கிடையாது. கீழே தான் அந்த பக்கம் தான் நம்ம வழி தர்றோம். அந்த நேரத்துல ஐயா சொல்றாங்க, இது மேலே ஏறி வாங்க, நான் மேலே வந்து படியில மேலே ஏறி போறேன். ஐயா வந்து சொல்றாங்க, இப்படி சிட்டிக்கை போட்டு உண்மையிலிருந்து டிக்ளேர் பண்ணேன்,
இந்த வர ஒவ்வொருத்தருக்கும் பிரேமி மோட்சம் ஜென்ம மோட்சம் சத்தியமாக கிடைக்கும் டிக்ளேர் பண்ண அப்படின்னா. அப்ப நான் கேட்கறேன், என்ன ஐயா நான் பண்ணணும் அப்படிங்கிறேன். அப்பக்கத்துல ஒரு மகன் நிக்கிறாங்க, ஐயா பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எழுதி போடு அப்படிங்கிறாரு. நான் அப்புறம் பார்க்கறேன், செவ்ற பார்த்து செவட்டில் போ பெரிய போல்ட் இருக்கு, செவ்வாய் கட்டில அந்த இது பண்ணல, அதுல பெரிய போல்ட் எழுத்து எழுதி இருக்குது. இந்த வருவர்களுக்கு பிரேம் வச்சும் ஜென்ம வச்சும் சத்தியமாக கிடைக்கும். பரஞ்சோதி கீழே பரஞ்சோதின்னு போட்டு மனசுல பாக்குறேன், இவரு யார் பக்கத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் 18 பேர்ல ஒருத்தர், அவர் நிக்கிறாருங்க. இவருக்கு பரஞ்சோதி பாபா என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது என விசாரித்தோம். அப்போது ஆச்சரியமான தகவல்கள் கிடைத்தன. வடபழனியில் பாபா இருந்தபோது அவரின் பெயரில் அறக்கட்டளை ஆரம்பிக்க அன்பர்கள் விருப்பம் தெரிவித்தனர். அந்நேரத்தில் கலைஞர் கருணாநிதி நகரைச் சேர்ந்த மருத்துவர் செல்வராஜன் என்பவர் பாபாவிடம் சென்று அறக்கட்டளைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று வினவ, உனக்கு தெரியாதா என்று கேட்டார். பின்னர் மருத்துவர் செல்வராஜன் 15 பெயர்கள் எழுதி பாபாவிடம் காட்டிய போது பாபாவே தேர்ந்தெடுத்த பெயர்தான் பரஞ்சோதி பாபா என்ற பெயர். சாமிகள் சமாதியான பிறகு ஏராளமான அற்புதங்கள் நிகழ்த்தி வருவதாக கூறுகிறார்கள். தினமும் காலை 9 மணி, பகல் 12 மணி, மாலை 7 மணி ஆகிய 3 வேளைகளில் சாமிகளுக்கு சிறப்பான முறையில் பூஜை நடைபெறுகிறது. நாள் தவறாமல் அன்னதானமும் நடைபெறுகிறது. டெய்லி அன்னதானம் நடக்குதுங்க, டெய்லி 100 பேர் அன்னதானம். அப்புறம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் பூஜை இருக்கு. டெய்லி 3 வேளை பூஜை இருக்கு. காலையில் 9 மணி, மத்தியானம் 12, ஈவினிங் 7 மணிக்கு பூஜை. நித்திய அன்னதானம் இது. இப்போ வர அன்பர்கள் பெரும்பாலும் ஐயாவை பார்க்காத அன்பர்கள் தான் நிறைய இன்னைக்கு கூட்டத்தில். ஏன்னீங்கன்னா அவங்க வந்து ஏதோ விண்ணப்பம் ஒருத்த அறிமுகப்படுத்தி வந்துடுறவங்க தான். வரவங்களுக்கு சில விண்ணப்பம் வைக்கிறாங்க, அவங்களுக்கு 100% நடந்துருக்கு. அப்போ அவங்க இன்னொருத்தர்கிட்ட இப்படியே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயாவோட அன்பர்கள் நிறைய பேர் எல்லாமே புதுமாறவங்க தான் அதிகமானவங்க. பௌர்ணமி அமாவாசை தினத்தில் இரவு பூஜையும் நடைபெறுகிறது. ஐயாவின் பிறந்த நட்சத்திரமான திருவோண நாளிலும் சிறப்பு பூஜை நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அப்புறம் நெக்ஸ்ட் பௌர்ணமி அமாவாசைக்கு நைட்டு 12 மணிக்கு பூஜை இருக்கு. 8 மணிக்கு ஒரு பூஜை போட்டு அன்னதானம் பண்ணிடுவோம். அப்புறம் 12 மணிக்கு ஒரு பூஜை போடுவோம் ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசைக்கும். அப்புறம் ஐயாவோட திருவோண நட்சத்திரம், அவர் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு விசேஷ பூஜை அன்னைக்கு பண்ணி அன்னதானம் சிறப்பாக பண்ணுவோம். ஒவ்வொரு வருஷமும் குரு பூஜை வந்து சிறப்பாக நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் கூட்டங்கள் அதிகமாகிட்டு இருக்கும். இந்த வருஷம் குரு பூஜை குறைஞ்சபட்சம் 30,000 பேருக்கு மேலே வந்தாங்க. வடபழனியில் இருக்கும் சாமிகளின் வீட்டில் தினமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஐயாவின் அருளால் அன்னதானத்தில் பங்கேற்பவர்கள் நோய் நீங்கி நலம் பெறுகிறார்கள். பாபா சமாதி 11 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமும் முன்னாடியும் சரி, கேன்சர் வந்துன்னா நிறைய பேர் வருவாங்க. பாபாட்ட விபதி கொடுப்போம், அப்புறம் வந்துட்டு பழம் கொடுப்போம், அப்புறம் தினந்தோறும் கஞ்சி சாப்பாடு இது அன்னதானம்லாம் நடக்குது. இந்த பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு கிளியர் ஆகுது. நிறைய பேருக்கு இன்னும் அந்த மகத்துவம் நடந்துட்டு இருக்குது. இந்த வந்து நாங்கள் ஐயா சமாதி பண்ணுற நேரம் ஃபுல்லாகவே காடு தான் சுற்றி. இன்னைக்கு ஐயா வந்து அமர்ந்ததுன்னா 1 வருஷத்து 2 வருஷத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிட்டி மாதிரி ஆகி போச்சு. ஃபுல்லாக கம்ப்யூட்டர் கம்பெனியை ஃபுல்லாக சுற்றி சுற்றி இல்லாமல் இந்த கம்பெனியில் உள்ள அன்பர்கள் எல்லாருமே இங்கே வருவாங்க. பெங்களூர்லேருந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கிறாரு. அவங்க அம்மா கனவுல போய் இந்த இடத்த வாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. எங்கள் பக்கத்தில் கம்பெனி, அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொன்னாராம் இங்கே சிப்காண்ட் ஒரு இடம் ஒன்று வாங்கலாம்ட்டு. அப்போ அவங்க வேணாம் வேணான்னு சொன்னோன்னா அவங்க கனவுல போய் இந்த இடத்துல சொன்ன ஸ்கொயர் ஃபீட்ல அந்த இடம் இருக்கு, அதை வாங்கி கம்பெனி கட்டுன்ட்டு. அவங்க போய் வாங்கி முடிச்சுட்டு இங்கே வந்து நான் அவர் முகம் தெரியலேன்னு இங்கே வந்து பார்த்துட்டு இவ்வளோ அழுதாங்க. கட்டி நீங்கள் கம்பெனி வந்து பெரும்பாலும் நடந்துக்கிட்டு இப்போ வந்து ஐயா இங்கே வந்து பிரசாதமெல்லாம் இருந்ததை நம்ம அவங்க பூஜை போட்டு பையனா கொடுத்துட்டு போனாங்க. இப்போ எந்த மகான வழிபடுமோ அது வந்து இப்போ இது கிடையாது, அவ்வளோக்குள்ள பேதம் கிடையாது. சங்கிலித்தோட மாதிரி தான் மகான்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தங்க வள்ளல் பெருமானை பார்த்தோம்னா ஐயா பார்க்க மாதிரி தான், ஐயா பார்த்தா பெருமானார் பார்த்த மாட்டான். அந்த மாதிரி ஒவ்வொரு மகாலுமே அவங்களுக்குள்ள எல்லாமே யாரை அவங்களுக்கு பிரிக்க முடியாது, எல்லாமே ஒரே சங்கில மாதிரி தான். என் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, என்று என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானார் எதிர் நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ அன்று முதல் என் உடல் உயிர் ஊடோடு அறிவு அனைத்தையும் அருட்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன். இன்று எந்த மனநிலையோ
வள்ளல் பெருமானார் என்ன செயல் செய்யென்று உணர்த்துகின்றாரோ அதை நன்றி என்று கண்டவற்றை நான் முடிக்கும் பேற்றார் நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார் என்பார். அதுபோல என்று என்னை ஸ்ரீல ஸ்ரீ வடபழனி பரஞ்சோதி பாபா அவர்கள் ஆட்கொண்டு அருள் புரிந்தாரோ அன்று முதல் என் அனைத்தையும் இந்த அருட்பணிக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். அது முழுக்க முழுக்க அந்த வள்ளல் பெருமானார் என்று நான் கருதப்படும் ஸ்ரீல ஸ்ரீ வடபழனி பரஞ்சோதி பாபா அவர்களையே சாரும். இனி நான் செய்ய போகும் அனைத்து காரியங்களையும் அவருக்கே அர்ப்பணிக்கிறேன். பரஞ்சோதி பாபாவின் ஜீவசமாதிக்கு செல்ல சென்னையிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக வல்லம் சென்று அங்கு பால்நல்லூர் பயணிக்க வேண்டும். வாருங்கள், பரஞ்சோதி பாபாவை தரிசித்து வரலாம். சித்தர்களை பற்றியும் அவர்களது இருப்பிடத்தை பற்றியும் அறிந்து கொள்ள ஜீவ அமிர்தம் ஞான அமிர்தம் புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெறுங்கள். புத்தகம் பெறுவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9176564723. உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குறள் அமிர்தம். வள்ளுவரை ஒரு சித்தராக நினைத்து இந்த அருமையான புத்தகத்தை தமிழ் உலகத்திற்கு திருமுகன் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். சிங்கத்தின் பாலை தங்க கிண்ணத்தில் வைத்தால்தான் எப்போதும் அதே தன்மையோடு இருக்குமாம். சிங்கத்தின் பால் திருக்குறள் என்றால் குறள் அமிர்தம் தங்க கிண்ணமாக காட்சி தருகிறது. ஆசிரியர் திரு கோ திருமுருகன். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9176564723 7397314174.